அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்க இருக்கக்கூடிய அமாவாசை என்று என்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக நம்மளுடைய வீட்டில் செய்யக்கூடாது, அதே போல் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு திருவண்ணாமலையில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசுல ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல அண்ணா மலையாருக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க. நீங்க இந்த தருணத்துல அந்த அண்ணா மலையாரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது நிச்சயமாக நீங்க நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாரு. ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடர்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி அவங்களோட கவலைகள்லாம் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அந்த ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒருத்தரோட ரிவ்யூ பாருங்கள். ஐயா, நான் பல ஜோதிடர்களை பார்த்துள்ளேன், ஆனால் உங்களிடம் பார்த்த பிறகுதான் பல நாள் கவலை தீர்ந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. சென்ற வாரம் நீங்கள் சொன்னது போல் இந்த வாரம் எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக போட்டிருக்காங்க. அதுக்கு நன்றி தெரிவித்து உங்களுக்கு ஃபோன் பண்ண இப்போ நீங்கள் வந்து எடுக்கலை, அவ்வளோ பிஸியாக இருந்தீங்க அப்படின்னு மெசேஜும் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உண்மையான ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். புதிய காரியங்களை வளர்ப்புறையின் துவக்க நாளிலிருந்து ஆரம்பிப்பது நல்லது என்று நம்பப்படுது. அமாவாசைக்கு பிறகு வரும் நாட்களை வளர்ப்புறை நாட்கள் என்று அழைப்பார்கள். எனவே புதிய காரியங்களை வளர்ப்புறையின் துவக்க நாளிலிருந்து ஆரம்பிப்பது நல்லது என்று நம்பப்படுது. இன்னும் சிலர் அமாவாசை என்பது சந்திரன் இல்லாத நாள், அதாவது பூமிக்கு சந்திரன் தெரியாத அன்று இருட்டாக இருக்கும், எனவே இருட்டு பொழுதில் நற்காரியங்களை செய்யக்கூடாது என்றும் சொல்வாங்க. இதில் எது சரி எது தவறு என்று முடிவெடுப்பது மகா சிரமமான காரியம். அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்று பொதுவாக சொல்லிவிட்டு போகலாம், ஆனால் அது சரி கிடையாது. இது ஜோதிட சாஸ்திரம் மற்றும் வானியல் சாஸ்திரத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும். அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்குது. அன்று இருவிரு கிரகங்களும் ஒரே ராசியில் இருக்கும். அந்த நேரத்தில் இரண்டு கிரகங்களின் ஆக்ரோஷனம் சக்தி மிக அதிகமாக இருக்கும். இதனால் மனித மூளையில் துரிதமான மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு நிறையவே இருக்குது, அதாவது மனம் கொந்தளிப்பான நிலையே இருக்கும். எனவே அந்த நாட்களில் சுப காரியங்கள் செய்யக்கூடாது, அது தவறு. ஆனால் புதிய காரியங்களை துவங்குவதில் தவறு கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் அமாவாசை அன்று முக்கியமாக நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களையும் பெரியோர்களையும் வழிபாடு செய்யலாம். இறந்தவர்களுக்கு தர்ப்பணமும் கொடுக்கலாம். குலதெய்வ வழிபாடு செய்யலாம். அன்றைய தினம் அம்மன் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அமாவாசை அன்னைக்கு என்ன விஷயங்களில் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்று வீட்டு வாசலில் முக்கியமாக கோலம் போடுவேன் கூடாது. ஏன்னா அவ்வாறு செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது முன்னோர்கள் பூமியை நோக்கி வருவதாக ஒரு ஐதீகம் இருக்கு. முன்னோர்கள் தானே வீட்டிற்கு வந்தால் என்ன என்பார்கள் சிலர். வரலாம், தவறில்லை. ஆனால் இறந்தவர்களாக இருப்பதனால் அவர்கள் வரும்போது ஏற்படும் ஒரு வித அதிர்வலைகள் சில வித பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எனவே தான் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் மிக கடினமான வேலைகள், உடல் ரீதியான வேலைகள் எதுவும் செய்யக்கூடாது. அவ்வாறு செய்யும் போது தவறி அடிப்பட்டால் இரத்த காயம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட காயம் வீரியம் அதிகமாக இருக்கும், சீக்கிரம் ஆறாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அமாவாசை என்று பதட்டமும் கோபமும் ஏற்பட்டால் முடிந்த அளவுக்கு மௌனத்தை கடைபிடிங்க. அமாவாசை என்று மௌன விரதம் இருப்பது மிக சிறப்பில் ஒன்றாகவும் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் உங்களை நீங்களே உணர வைப்பதற்கான விரதமாகவும் இந்த மௌன விரதம் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அன்றைய நாள் உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் தர்மம் செய்து ஐஸ்வர்யத்தை பெருக்கிக் கொள்ளலாம். தேவையானவற்றை முடிவுகளை அமாவாசையில் எடுப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுதுங்க. ஸோ மறக்காம இப்ப நான் சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க, நல்லதே உங்களுக்கு நடக்கும். அதே போல அமாவாசை நாளில் விரதத்தை மேற்கொண்டு மதியம் இலையில் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க.
அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு உணவு வைத்த பின்னரே சாப்பிட வேண்டும். அமாவாசை நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம் முன்னோர்களுக்கு போய் சேரும். அவர்களுக்கு சேரும் புண்ணியம் அனைத்துமே நமக்கு வந்து சேரும். நமக்கு மட்டும் இல்லாமல் நம் சந்ததிகளுக்கும் வந்து சேரும் என்பதை மறந்து விடாதீங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் இந்த நாளில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கவே கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்திலே தெரிவித்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாத்ரு காணையாகிய சந்திரனும் பித்ரு காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இனியும் காலமே அமாவாசை. அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களின் ஆசை பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறும். இதன் மூலமாக திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைக்கு பரிகாரம் தேடி நம்மளால் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம் பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள். அவங்க ஆசீர்வாதமும் புண்ணியமும் செல்வம் கிடைக்க செய்யும். எனவே நம்மளுடைய வீட்டு வாசலில் காத்திருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டுங்க. இது அவசியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. மேலும் காலை 6:30 தர்ப்பணம் கொடுப்பது நல்லது. அப்படி கொடுக்க முடியாதவங்க சூரியன் மறைவதற்கு முன்னாடி தர்ப்பணம் கொடுக்கலாம். ராககாலம், யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாத காலமாக இருந்துட்டு வருது. மதிய வேளை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்தது அப்படின்னே சொல்லலாம். மேலும் தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களின் கோத்திரம், குலதெய்வம், 3 தலைமுறையின் பெயர்களை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். மேலும் அமாவாசை நல்ல யாரெல்லாம் பித்ருக்கள் என்று சொல்லப்படக்கூடிய முன்னோர்களையும் பெற்றோர்களையும் முறையே வழிபட்டு வணங்கி ஆதரிக்கிறார்களோ அவர்களால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மொத்தமுமே அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் வந்து சேரும் என்பதே அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இன்றளவும் பேசப்பட்டு வருது. அமாவாசைனால பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம். அதே சமயத்தில் கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாமல் இருக்கிறாரே என்று மனைவிமார்களும் விரதம் இருக்கவே கூடாது. கணவன் இருக்கும்போது அவர்கள் சுமகலிகள் என்று சொல்வாங்க. சுமகலிகள் ஒருபொழுதுமே அமாவாசை நாளில் விரதம் இருக்கவே கூடாது. ஆக மனைவிமார்கள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை விரத நாளில் விரத படையலாக மாமனார் மாமியாருக்காக சமைக்கும் உணவை வெறும் வயிற்றோடு சமைக்கக்கூடாது என்றும், காலை உணவை எடுத்துக்கொண்ட பிறகுதான் சமைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். பின்னர் நம் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்தோடு வணங்க வேண்டும். அதற்கு பின்னர் காகத்திற்கு சமைத்த உணவு அனைத்திலிருந்துமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வணங்க வேண்டும். இதன் பின்னர் இலையில் உணவு சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக முன்னோரை நினைத்து 4 பேருக்காவது தானம், அதாவது உணவு தானமாக கொடுக்க வேண்டும். இதுதான் இருப்பதிலேயே மிகப்பெரிய புண்ணியம் தரக்கூடிய ஒரு செயலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நம்மளுடைய முன்னோரை நினைத்து செய்கின்ற எல்லா காரியங்களுமே மும்மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும் என்கிறது சாஸ்திரம். மாலை நேரத்தில் அவசியமாக விளக்கேற்றி மீண்டும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய முன்னோரை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் அமாவாசையன்று இரவு தர்ப்பணம் செய்து கணவருக்கு டிஃபன் உணவு தான் கொடுக்க வேண்டும். சாப்பாடு அந்த ஐட்டம்லாம் கொடுக்கக்கூடாது, டிஃபன் தான் கொடுக்கணும். மேலும் மனைவியார்கள் டிஃபனே சாப்பிட்டாலோ கொஞ்ச அளவு கைப்பிடி அளவாவது சாதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல தான் மாமனார் மாமியாரின் ஆசீர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலுமே முன்னோர்கள் நின்று கொண்டு எழுத்தண்ணி பெறுவதற்காக காத்திருப்பாங்க. அன்றைய தினம் விரதம் இருப்பவங்க வாசலில் கோலம் போடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது, அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை என்று ஏன் கோலம் போடக்கூடாது அப்படின்றாங்க தெரியுமா? அதாவது கோலம் அப்படிங்கிறது தெய்வத்திற்குரிய ஒரு அம்சமாக விளங்குது. அதாவது தெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு அம்சமாக விளங்கிட்டு வருவதனால மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருப்பதால் அன்றைய தினத்தில் நம்மளுடைய முன்னோர்களை இழந்து அவர்களின் பிரிவளவாடும் நம் திதி அமாவாசை நாட்களை கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் அமாவாசை அன்று என்ன விஷயங்களை முக்கியமாக நம்ம செய்யக்கூடாது, என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும் என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலையாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அண்ணாமலையாரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.